இந்த பேரிடர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், கரும்பு, வாழை, தோட்டப் பயிர்களை மட்டுமல்லாமல் மானாவரி பயிர்களும் பெருமளவில் சேதப்படுத்தியது. வேளாண் பெருமக்களின் நலனில் இன்றும் அக்கறை கொண்டுள்ள எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு மத்திய அரசின் நிதி விடுவிப்பையும் எதிர்பாராமல் சாகுபடி செய்த பயிர்களுக்கான இடுபொருள் உதவித்தொகை 1,717 கோடி ரூபாயை 16.43 லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க உத்தரவிட்டு அந்த தொகையும் நேரடியாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த இடுபொருள் உதவித் தொகையானது விவசாயிகளின் துயரை துடைத்தாலும் அவள் மீண்டும் பயிர்த்தொழிலை தொடர உதவ வேண்டும் என்ற மாண்பு அம்மாவின் அரசு எண்ணியது. மேலும் விவசாயிகள், பல்வேறு விவசாய சங்கங்கள் சாகுபடி பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெருத்த சேதத்தை கருத்தில் கொண்டு நிலவில் உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மேலும் வலுப்பெற உதவி செய்திட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பேன். எனவே தற்போதுள்ள சூழ்நிலை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக நேசிப்பவனே அதிகமாக உதவி செய்பவன். நானும் ஒரு விவசாயி, விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவன். வேளாண் பெருவடி மக்களின் இன்னல்களை தீர்ப்பதே எனது முதல் கடமை என்னும் நிலையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள